சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் அவதரித்த ஸ்ரீ ஆதிசங்கர பாதார் இளம் வயதிலேயே துறவுபூண்டு பல அறநெறிகளை மக்களுக்கு போதித்து அத்வைதம் என்னும் ஒரு சிறப்பான பேருண்மையை தோற்றுவித்தவர் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு என்பதல்ல அவர் கொள்கை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே அந்த பரமாத்மாவை உனக்குள்ளேயே காணலாம் அதனை அறிந்து வாழ்வதுதான் அத்வைத தத்துவம் கணக்கற்ற துறவிகள் அவருடைய சீடர் ஆனார்கள் ஆதிசங்கர பகவத்பாதாரும் ஒரு நாமத்தை எழுதினார் அது அம்பாலை பற்றியது ஆயிரம் திருநாமங்களை உடைய அம்பாலை துதிக்கும் அந்த ஸ்லோகத்திற்கு லலிதா சஹசிரநாமம் என பெயரிட்டார் உமா மகேஸ்வரியின் அண்ணனான ஸ்ரீ விஷ்ணுவிற்கு இப்படி சஹசிரநாமம் உண்டாயிற்று அதே போல அம்பிகையும் ஆயிரம் நாமங்களோடு துதித்தார் சங்கரர் ஒரு நாள் காலை ஒரு சந்நியாசிக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்களை செய்துவிட்டு ஆசிரம வாயில் உள்ள திண்ணையில் உட்கார்ந்தார் சங்கரர் அப்போது பண்டிதர்கள் முதல் பாமரர் வரை படித்து பயன்பெறும் படி லலிதா சஹஸ்ரநாமத்திற்கு விரிவுரை எழுத வேண்டும் என்று நினைத்தார் உடனே தன் சீடர்களுள் ஒருவரை அழைத்தார் சீடன் சங்கரரை வணங்கி நின்றான் சிஷ்யனே பூஜை அறையில் லலிதா சஹசிரநாம ஓரை சுவடி இருக்கும் அதை எடுத்து வா என்றார் உள்ளே சென்ற சீடன் ஓலை சுவடிகளுக்கிடையே லலிதா சஹஸ்ரநாமத்தை தேடி எடுத்து சங்கரரிடம் கொடுத்தான் அதை வாங்கி பார்த்த சங்கரர் சீடனே நான் உன்னை கேட்டது லலிதா சஹஸ்ரநாமம் ஆனால் நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் நன்றாக பார் என்றார் சீடன் படித்து பார்த்தபொழுது விஷ்ணு சகசிரநாமம் என்றிருந்தது மன்னிப்பு கேட்ட சீடன் மறுபடியும் உள்ளே சென்று தேடி லலிதா சகசிரநாம சுவடிகளை கொண்டு வந்து கொடுத்தான் உனக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கவில்லையா நான் கேட்டதை கொண்டு வராமல் மறுபடியும் விஷ்ணு சகசிரநாமத்தையே கொண்டு வருகிறாயே என்று கடிந்து கொண்டார் சங்கரர் அதற்கு அவன் சொன்னான் சுவாமி நான் தாங்கள் ஏற்றிய லலிதா சகசிரநாமத்தை தான் எடுத்தேன் ஆனால் ஒரு சிறுமி மறுபடியும் மறுபடியும் என் கையில் இதை கொடுத்து அவரிடம் கொடு என்று கட்டளையிடுகிறாள் பார்த்தால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் நான் என்ன செய்வது தவறு என் மீதல்ல அந்த சிறுமியின் விஷமம் இது வியப்படைந்த ஆதிசங்கரர் ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்தார் தன் சீடனுடைய கையில் லலிதா சகசிரநாமத்திற்கு பதிலாக விஷ்ணு சகசிரநாமத்தை கொடுத்தது இதற்கு உரை எழுத சொல் என்றது அந்த அம்பாளே என்பதை அறிந்து மகிழ்ந்தார் அம்பாள் தன்னுடைய சீடனுக்கு காட்சியளித்ததைக் கண்டு மகிழ்ந்தாலும் தனக்குள் அவள் தரிசனம் தரவில்லையே என்று வருந்தினார் இருப்பினும் அம்பாளுடைய கட்டளைக்கேற்ப விஷ்ணு நாமத்திற்கு உரை எழுதி அது இன்றளவும் பகவத் பாதருடைய பெருமையை பேசுகிறது शङ्कर हर हर शं पर जय जय